ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் தமிழ் ரைடர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் என்ன வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா, ஹோண்டா ஹைனஸ் CB350 அப்படிங்கிற ஒரு பைக்கை தான் ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பைக்கோட ரிவ்யூ அண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபேமிலி அண்ட் டூரிங்க்கெலாம் கரெக்டாக செட் ஆகுமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பேச போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா அந்த பைக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும், வாங்க போகிறேன், எனக்கு அந்த பைக் வந்து நான் ஷோரூம் தேடுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மூணு ஷோரூம் தான் இருக்குது, திருநெல்வேலி, ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படிங்கிற மூணு இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் திருநெல்வேலி ஷோரூம் வந்து அந்த பைக் எடுத்து, திருநெல்வேலியில் இருக்கிற ஷோரூமோட ஃபுல் டீட்டெயில் காண்டாக்ட் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். திருநெல்வேலியில் ஒரு வேளை இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே ஷோரூம் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டி நீங்கள் புக் பண்ணி உடனேனாலும் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா வண்டியோட ஸ்டாக் ரெடி ஸ்டாக் நிறைய வண்டி இருக்குது, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு டூரிங்கெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ரிவ்யூ பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இன்ஜின் எதை பார்த்தீங்கன்னா 348.36 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுவும் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் கூல்டு இன்ஜினாலுமே கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு இன்ஜின் தான், ரீஃபைண்டிங்கான பக்காவான இன்ஜினு. அண்ட் அதோட பவர் பார்த்திங்க அப்படின்னா 21.07 PS பவர் கொடுத்துருக்காங்க. 5500 RPM வந்து, அதாவது கம்மி RPM வந்து இவ்வளோ பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதில் உள்ள டார்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, அதாவது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 13 Nm டார்க் கொடுத்துருக்காங்க 3000 RPM. ஸோ எதனால் டார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இதோட போர் வித் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பிக்கப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பிக்கப்பில் வந்து இந்த வண்டியை வந்து கொஞ்சம் ஹை தான் சொல்லலாம், நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபஸ்ட் கியர் செகண்ட் அந்த கியர் சேஞ்ச் பண்ணிச்சு. இப்போ வந்து நான் வந்து ட்ராக்ஷன் வந்து ஆனில் இருக்கனால கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் ஒரு மீடியம் மிட் ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் அந்த ஆன் பொசிஷன், அதாவது ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் இருக்கும். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் ஹை லெவலில் இழுத்துட்டு தான் போகும். அதுக்கப்புறம் டேங்கோட கெப்பபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 லிட்டருங்க போய் நமக்கு வந்து லாங் டூரிங் போகிறவங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட மைலேஜ்னு சொல்ல போனால் 38 to 41 வரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குற ஒரு சிலவர் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து இன்டர்நெட்லேயும் அப்படி தான் போட்டிருக்கு, பட் நான் மைலேஜ் டெஸ்டிங் எதுவுமே பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு ஏதோ ஷோரூம்லேருந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு பைக். ஸோ அதனால் வந்து நான் இதில் மைலேஜ் டெஸ்ட் பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடச்சி, அதனால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் டிஸ்க்கு, பேக் லைன் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 310 mm. எதனால் 310 mm வந்து த்ரீ டென் எம்எம் டிஸ்க் பிளேட் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியாது. எது எதனால் காரணம் என்னென்னா, ஃப்ரண்ட் வீல் பார்த்திங்க அப்படின்னா 19-inch வீல் கொடுத்துருக்காங்க. அது எதனால் இந்த 19-inch வீல் பெருசாக இருக்கிறனால அந்த 310 அந்த எம்எம் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கோட பிளாக் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் தெரியும். ஸோ அதனால் வந்து பெருசாலாம் தெரியாது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்துட்டு என்னடா டிஸ்க் பிளேட் இம்புட்டுக்கான்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்க்க அப்படி சொல்லுவீங்க, பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. அந்த வீல் சைஸ் வந்து இன்ச்சஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால அந்த டிஸ்க் பிளேட் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் தெரியும். ஸோ நான் அப்படி இருக்குது. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேக்லேயே நல்ல, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பிரேக்கிங் வந்து பக்காவான பிரேக்கிங் சொல்லலாம், அவ்வளோ நீட்டாக இருக்கும். கியர் பாக்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா வந்து 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு ரிஃபைன் தான், கரெக்டான இன்ஜின் தான், இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கும் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வண்டி ஓரமாக நிப்பாட்டினேன். ஸோ ட்ராக்ஷன் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணியாச்சா, அதில் ஒரு கட்டன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ட்ராக்ஷன் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரைட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 166 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா 800 mm சீட் கொடுத்துருக்காங்க. அதாவது 166 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓ என்னோடய மொபைல் கீழே உள்ள பார்த்துச்சு போல், அதை எடுத்து உள்ள வச்சேன். சரி, 166 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கனால நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல பெனிஃபிட் தான். நமக்கு வந்து சஸ்பென்ஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா நீட்டாக ஸ்மூத்தராக கொடுத்துருக்கனால ரொம்பவும் கீழே வந்து இந்த பாறை குழிலாம் ரொம்ப அடிக்காது. ஸோ நீட்டாக தான் ஓரளவுக்கு நல்லாவே போகும். டூரிங்க்கெலாம் வந்து எந்த ஒரு இடையில இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த தட்டுற பிரச்சனைகள்லாம் வராது, நல்லாவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் பொறுத்தவரை நம்ம ட்ராக்ஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராக்ஷன் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான், ட்ராக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இதுதான் நான் சொல்லிடுறேன். ஓகே, ட்ராக்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்ல,
ஏபிஎஸ்க்கு அடுத்தபடியான சேஃப்டின்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது எப்படின்னா, நம்ம வந்து இப்போது ஸ்டார்டிங் வந்து ஒரு பைக் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அதிகமான சிசி பைக்கில் வந்து பிக்கப் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ராக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து வீலில் வந்து ஸ்பின் அவுட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வண்டி வந்து கரெக்டாக. நம்ம ஒரு ஓட்ட தெரியாதவங்க ஓட்டினாலும் கூட ஓரளவுக்கு நீட்டாக ஓட்டிடலாம், அவங்க பழகிக்கல அந்த லெவலுக்கு நீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பைக் அப்படிங்கிறது ஒரு மெஷின். ஸோ ஒரு மெஷின் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம தான் மெஷினை கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு வருதோ அப்போ நமக்கு வந்து சில அசம்பாவிதமான ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் நடக்குது. ஸோ ஆனால் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து இந்த பைக்கில் பில் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்மி பட்ஜெட்டில் பில் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 229,000 அந்த ரேஞ்சில் வரும்போது பார்க்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ட்ராக்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து பக்கா ஒரு ஃபியூச்சர்ஸ் தான். ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்டு மித்தபடி இந்த பார்த்திங்களா சஸ்பென்ஷன்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அண்ட் இது ஃபேமிலிக்கு செட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கெலாம் பக்கா ஒர்த்துன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, பேக்கில் பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் நீளமையாக கொடுத்துருக்காங்க. சைடார உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் சாரி கார்டன் ஃபுட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெல்மெட் லாக்கும் கொடுத்துருக்காங்க ஆல்சோ எல்லாமே. அதாவது ஒரு டூரிங் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி கூட ஒரு நம்ம போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நீட்டாக அந்த வண்டியை பில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினிஷிங்கும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள், பொசிஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரொம்ப நீட்டாக இருந்தது. பொசிஷன் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு கால் கையெல்லாம் மடக்கி ரொம்ப நீட் ஸ்டெடியாக உட்காந்து ரொம்ப ஸ்டிஃபாக உட்காந்தோம்னு வைங்களேன், லாங்கெலாம் போகவே முடியாது, ரொம்ப வலிக்கும் உடம்புலாம். ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தா அப்படின்னா ரூமில் போட்டு குப்பட போட்டு தூங்க தான் தோணும், எதையுமே என்ஜாய் பண்ண தோணும், சீனியர்ஸை பார்க்க தோணாது. ஸோ ஆனால் இது வந்து எனக்கு வந்து நீட்டாக இருந்தது. கால் வலி அவ்வளோ ஒன்றும் தெரியல. அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே கையில் இருந்துச்சு. இன்னொரு விஷயத்தில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஆனால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் நினச்சவொன்னே அதை பட்டன் அமுக்குனா வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. மொபைலில் அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை ஏற்றி அதை நீங்கள் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் மொபைலில் வாய்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டி வந்து இதாகும். அதுக்குன்னு வந்து பைக் லெஃப்டில் திரும்பு, பைக் லைட்டில் திரும்பு அப்படின்லாம் வராது. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட்டு அண்ட் இந்த ஒரு சில சின்ன சின்ன கமெண்ட்ஸ் அதுக்குன்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ஆக்ட் ஆகும். ஆனாலும் இதே ஒரு பெரிய ஃபியூச்சர்ஸ் தான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு பக்காவானது. ஃபோன் கால்ஸ்லாம் வந்து அப்படின்னா நம்ம குட்டி ஒரு டிஜிட்டல் மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஐக்கான் மட்டும் தான் காட்டும். ஸோ நீங்கள் யார் ஃபோன் பண்ணுறாலும் காட்ட பார்க்க முடியாது. ஸோ அது காட்டும். ஆனால் இதுவே வந்து இந்த பைக்குக்கு இந்த ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்க பைக்கு இது வந்து ஒரு கரெக்டான இதுதான், நீட்டாக தான் இருக்குது. மீட்டரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன, அது ஆர்பிஎம் மீட்டர் அவ்வளோ கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் மட்டும் போதும் கூட நீட்டாக, அதுக்கு அதாவது ஒரு கிளாசிக் வேரியன்ட் பைக்குக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லாயிருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்துருச்சு. இது ப்ரோ? ஆமாம், இது ப்ரோ. ஷோரூம் திருநெல்வேலியில் தான் இருக்குது. பார்த்துட்டீங்களா? சரி, வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன்னா சார், கவனிக்கல.